அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வினாவிடை பகுதி பதினொன்றாம் தேதி டெட் பேவர் டூ நடந்தது இல்லையா அதில் உள்ள சமூக அறிவியல் பகுதிகளுக்கான வினாவிடைகள் தான் பார்க்க போகிறோம் வழக்கம் போலதான் வெறும் வினாவிடைகள் இல்லாம அது சம்பந்தப்பட்ட குறிப்புகள் அது எந்த இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு பயனுள்ளதா இருக்கும் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய முதல் கேள்வி பாருங்க வாரன் ஹேஸ்டிங்ஸ் கவர்னர் ஜெனரல் பதவியேற்ற பின்பு நில வருவாய் திட்டத்தை ஐந்தாண்டு நில வருவாய் திட்டமாக மாற்றினார் இந்த கூற்று சரியா தவறான்னு பார்க்கணும் சரி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலில் வாரன் ஹேஸ்டிங்ஸ் வங்காளத்தின் ஆளுநர் ஆனார் இந்த கூற்று தவறு அவர் எந்த வருடம் வாரன் ஹாஸ்டிங்ஸ் வங்காளத்தின் ஆளுநர் ஆவார் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல அடுத்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் காலத்தில் ரோஹில்லா போர் நடைபெற்றது இதுவும் சரிதான் இந்த ரோஹில்லா போர் நடைபெற்ற வருடம் எந்த வருடம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலுல இந்த ரோகில்லா போர் நடைபெற்றதன் மூலமாக தான் ரோஹில் கண்ட என்ன பண்ணுவாங்கன்னா அயோத்தியோட வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா கேள்வி இங்க கொடுத்துருக்க கேள்வியின் அடிப்படையில் நமக்கு சரியான விடை ஆப்ஷன் டி என்பது சரியான விடை சரியான விடை அடுத்த கேள்வி இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருத்தல் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு சில மறுமலர்ச்சி இயக்கங்களும் அதை தோற்றுவித்தவர்களுடைய பெயர்களும் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ராஜா ராம் மோகன் ராய் ராஜா ராம் மோகன் வந்து எந்த சமாஜத்தை நிறுவார் அப்படின்னா பிரம்ம சமாஜத்தை தான் நிறுவார் தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ணா பரமஹம்சன் பிரார்த்தனா சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங் அப்ப இந்த கேள்விக்கான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி என்பது சரியான விடை அடுத்த கேள்வி அரச குடும்பம் தொடர்பான சடங்குகளை நடத்துவதற்காக சாளுக்கியரால் கட்டப்பட்ட கோயில் எங்கு உள்ளது பட்டாடக்கல் அப்படிங்கிறது தான் சரியான விடை ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை கீழ்கண்ட முகலாய ஆட்சியாளர்களை சரியான காலவரிசையை தேர்வு செய்வோம் இந்த மாதிரி காலவரிசையை தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே நான் என்ன சொல்லியிருக்கேன் வருடங்களை எழுதி போட எழுதி மாற்றணும் அப்படி இல்லாமல் நம் நம்மளா மாற்றணுன்னா நிறைய தப்புகள் வர வாய்ப்பு இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ஜஹாங்கீர் ஜஹாங்கீனுடைய காலம் எந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சரியா அடுத்து ஹிமாயின் ஹிமாயுனுடைய காலம் எந்த காலம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது வரைக்கும் அடுத்து ஷாஜகான் ஷாஜகானுடைய காலம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு அடுத்து அக்பர் அக்பருடைய காலம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு டு ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சு அப்போ இங்கே கொடுத்துருக்கிற காலவரிசைப்படி யார் முதல்ல வருவா அப்படின்னா ஹிமாயின் அவர்கள் வருவாங்க அடுத்து யார் வருவா அப்படின்னா அக்பர் வருவார் மூன்றாவது யார் வருவா அப்படின்னா ஜஹாங்கீர் வருவாங்க நான்காவது யார் வருவா அப்படின்னா ஷாஜகான் வருவாங்க அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் படி நமக்கான சரியான விடை ஆப்ஷன் டி என்பது சரியான விடை அடுத்து ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார் இது கூற்று சரியாக தவறான்னு பார்க்கணும் அவர் குருவ வழிபாட்டை ஆதரித்தார் சமூக தீமைகள் கண்டனம் செய்வதை எதிர்த்து சிற்றேடுகளை வெளியிட்டார் ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் ஜின் கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங்கால் ஆத ஆதரிக்கப்பட்டார் இதில் முதல் கூற்று சரி ஒரு கடவுள் கோட்பாட்டை தான் போதிப்பாரு உருவ வழிபாட்டை ஆதரித்தார் இது தவறு உருவ வழிபாட்டை வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து எதிர்ப்பார் சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து சிற்றேடுகளை வெளியிட்டார் இதுவும் சரி ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங் பிரபுவால் ஆதரிக்கப்பட்டார் இந்த மூணுமே சரி அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி என்பது சரியான விடை அடுத்த கேள்வி எகிப்து எகிப்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பிறை நிலப்பகுதி அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்த கேள்வி உத்தரவு தவறு என்றால் ஒரு மகன் தனது தந்தையை எதிர்க்க வேண்டும் ஒரு அமைச்சர் அரசரை எதிர்க்க வேண்டும் என்று முன்பொழிந்தவர் யார் முன்மொழிந்தவர் யாரு அப்படின்னா கான்பூஷியஸ் அவர்கள் தான் சாரி கான்பூஷியஸ் அடுத்த தொண்ணூத்தி எட்டாவது கேள்வி அல்புகர்க் இந்தியாவின் போர்ச்சுகீசிய மேரரசை உண்மையில் நிறுவியவர் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை நிறுத்த அல்புஹர்க் முயன்றார் இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி என்பது சரியான விடை அடுத்த கேள்வி இலங்கையை வென்றதன் மூலம் அதன் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் சோழ அரசு நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தன இதற்கான சரியான விட யார் இதை வெல்வா அப்படின்னா முதலாம் ராஜராஜன் இந்த முதலாம் ராஜராஜன் அப்படின்னா முதலாம் ராஜராஜனுக்கு ஒரு சில சிறப்பு பெயர்கள் இருக்கு என்னெல்லாம் அப்படின்னா மும்முடி சோழன் மும்முடி சோழன் அடுத்து ஜெயம் கொண்டான் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் குறித்து வச்சுக்கோங்க ஜெயம் கொண்டான் அடுத்து சிவபாத சேகரன் இதெல்லாம் முதலாம் ராஜராஜனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பேரும் இலங்கையை டேஸ் வென்றதன் மூலம் அதன் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் சோழ அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தன முதலாம் ராஜராஜன் அடுத்த கேள்வி முதலாம் ராஜேந்திர சோழனின் வட இந்திய வெற்றிக்கு பின் எந்த இடம் சோழ அரசர்கள் முடிசூட்டும் இடமாக மாறியது எந்த இடம் மாறுச்சு அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரம் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து எப்படி வெல் யாரை வென்று கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற நகரை நிறுவாங்க அப்படின்னா மகிபாலனை வென்றுதான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற நகரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறுவாங்க மகிபாலனை வென்று கங்கை கொண்ட சோழபுரம் என்ற நகரை வந்து நிறுவாங்க அடுத்து நூற்றி கேள்வி பௌத்தம் ஹீனயானம் மகாயானம் என பிளவுபட்டது மகாயானத்தில் உருவ வழிபாடு இருந்ததால் பௌத்தத்திற்கும் இந்து மதத்திற்கும் வேறுபாடு இல்லாமல் போனது இந்த கேள்விக்கு கூற்றும் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது அடுத்த கேள்வி அடுத்து பொறுத்துக கொடுத்திருக்காங்க பொறுத்து கொடுத்திருக்காங்க பார்க்கலாம் ஆங்கிலேய சமய பரப்பு குழு ஆங்கிலேய சமய பரப்பு குழு இதற்கான விடை வில்லியம் ஹார்வே மற்றும் ஜான் தாம்சன் அடுத்து பார்சி செய்தித்தாள் பார்சி செய்தித்தாள் ராஜ்கோப்தார் தியோபந்த் இயக்கம் முகமது காசிம் நானா தேவி விவேகானந்தர் விடிவள்ளி விவேகானந்தர் விடிவள்ளி அப்ப இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பார்க்கலாம் எது சரியான விடை என்று சி என்பது சரியான விடை சரி ஆங்கிலேய ஆங்கிலேய சமய குழு வில்லியம் வில்லியம் நார்வே மற்றும் ஜான் தாமஸ் பார்சி செய்தித்தாள் ராஸ்கோப்தார் தியோபந்த் இயக்கம் முகமது காசின் தேவி, விவேகானந்தர் விடிவள்ளி அடுத்த கேள்வி மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியில் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக சூளுரைத்தவர் யார் மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியில் இழுத்து கொண்டு வருவதாக சூளுரைத்தவர் யார் அப்படின்னா அப்சல்கான் அவர்கள் தான் அந்த மாதிரி சொல்வார் சரியா அப்சல்கான் அடுத்த கேள்வி நூற்றி நாலாவது கேள்வி அக்பரின் காலமான ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்து வரை மாபெரும் அரசர்களின் காலமாகும் அவருக்கு மிக அருகில் இருந்த சமகாலத்தவர் இங்கிலாந்தின் பேரரசர் எலிசபெத் ஆவார் இக்கால பகுதியில் ஷேக்ஸ்பியரும் வாழ்ந்தார் இதே காலத்தில் பிரான்ஸ் மற்றும் பாரசீகத்தை எந்த வம்சத்தினர் ஆட்சி செய்தனர் போபான் வம்சம் சபாவிம்சம் ஆப்ஷன் டி என்பது சரியான விடை அடுத்த கேள்வி தக்கான சுல்தான்களை அவுரங்கசீப் வெற்றி பெற்ற ஆண்டு ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஆறாம் ஆயிரத்தி அறநூத்தி அறுபதாம் ஆண்டு இந்த அவுரங்கசீப் என்ன பண்ணுவார் அப்படின்னா தமது சகோதரர்களை கொண்டுட்டு ஆலம்கீர் அப்படிங்கிற பட்டத்தையும் இவர் சூற்றுக்குவார் இது ஒரு முக்கியமான பகுதியை குறித்து வச்சுக்கோங்க தக்கான சுல்தான்களை அவுரங்கசீப் வெற்றி பெற்ற ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னா ஆப்ஷன் பி என்பது சரியான விடை அடுத்த கேள்வி ஒன்பது வானங்கள் நூலில் தம்மை ஒரு இந்தியன் என்று அழைத்துக் கொள்வதில் யார் பெருமிதம் கொள்கிறார் அமீர் குஷ்ரு அமீர் குஷ்ரு ஒன்பது வானங்கள் என்ற நூலில் தம்மை ஒரு இந்தியன் என்று அழைத்துக் கொள்வதில் யார் பெருமிர் கொள்கிறார்னா அமீர் குஷ்ரு அடுத்து நூற்றி ஏழாவது கேள்வி ராஜபுத்திர அரசவைகள் பண்பாட்டு மையங்களாக திகழ்ந்தன அங்கு இலக்கியம் இசை நடனம் ஓவியம் சிற்பம் ஆகிய கலைகளும் கலைகளும் செலுப்பிட்டன இரண்டுமே சரி ஆப்ஷன் டி என்பது சரியான விடை அடுத்த கேள்வி எந்த சோழ மன்னன் இலங்கையை கைப்பற்றி ஒரு கோயில் கட்ட ஆணை பிறப்பித்தார் மேலும் இவர் மகத்திட்டா என்ற இடத்தில் ஒரு கோயிலையும் கட்டினார் முதலாம் ராஜராஜன் அடுத்த கேள்வி கிழக்கு கர்நாடகத்தின் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஹம்பி என்று அழைக்கப்படுகிறது ஹம்பி அடுத்த கேள்வி எந்த அரசன் களப்பிரர்களிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றினான் கடுங்கோன் கடுங்கோன் தான் களப்பிரர்களிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றுவர் அடுத்து நூற்றி பதினொன்றாவது கேள்வி இந்திய நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் அப்படின்னா ஃபிப்ரவரி முதல் மே வரை ஃபிப்ரவரி முதல் மே வரை அடுத்து நூற்றி பன்னிரெண்டாவது கேள்வி உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்பை சார்ந்தது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்பை சார்ந்தது எது அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அடுத்த கேள்வி கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் பெற்றுள்ளன ஆப்ஷன் சி என்பது சரியான விடை பஞ்சாப் மற்றும் ஹரியானா அதாவது எப்படின்னா ரெண்டு மாநில இப்போ நமக்கு வந்து உயர்நீதிமன்றம் எங்க நமக்கு வந்து சென்னையில் உயர்நீதிமன்றம் இருக்குது இருக்கு ஒரு மாநிலத்துக்கு ஒரு உயர்நீதிமன்றம் பட் அங்கே வந்து பஞ்சாப் ஹரியானா ரெண்டுக்குமே சேர்த்து ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குது அடுத்து சட்டமேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் என்ன சட்டமேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆப்ஷன் சி ஆறு என்பது சரியான விடை அடுத்த கேள்வி இந்தியாவிலிருந்து பூடானுக்கு சென்ற புத்த துறவி இந்தியாவிலிருந்து பூடானுக்கு சென்ற புத்த துறவி யாரு அப்படின்னா பத்ம சம்பவா அடுத்த கேள்வி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி இதே மாநில மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னா சென்னை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னா புதுடெல்லி மாநில மனித உரிமைகள் ஆணையம்னா சென்னை அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவின் ஆண் பெண் கல்வெறிவு இடைவெளி வீதம் எவ்வளவு இருபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ரெண்டு அடுத்து நூற்றி பதினெட்டாவது கேள்வி உலகில் எத்தனை வகையான கட்சி முறைகள் உள்ளன பி என்பது சரியான விடை அதாவது என்ன அப்படின்னா ஒரு கட்சி முறை இரு கட்சி முறை பல கட்சி முறை அப்படின்னு இப்போ ஒரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா சைனா இதையும் பார்த்து வச்சுக்கோங்க அதாவது மூண் எத்தனை வகையான கட்சி முறை இருக்குன்னா மூன்று வகையான கட்சி முறை ஒரு கட்சி முறை இரு கட்சி ஆட்சி மூ பல கட்சி ஆட்சின்னு இப்போ ஒரு கட்சி ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு வந்து சைனா சைனாவில் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கா அடுத்து இரு கட்சி ஆட்சி இரு கட்சி ஆட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்காவில் அங்கே ரெண்டே ரெண்டு கட்சி தான் இருக்கும் அடுத்து பல கட்சி தான் எடுத்துக்காட்டு வந்து நம்ம இந்தியா இந்தியாவில் திமுக ஏடிஎம்கே நிறைய கட்சிகள் இருக்கு இல்லையா ஸோ பல கட்சி ஆட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு வந்து இந்தியா அடுத்த கேள்வி அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் சட்டப்பிரிவு எந்த பிரிவு பிரிவு முப்பத்தி ரெண்டு இதை தான் டாக்டர் பிஆர் பி ஆர் அம்பேத்கர் வந்து என்ன சொல்வார் இந்திய அமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்வார் ஏன்னா அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காண அளிக்கும் சட்டப்பிரிவு தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் விதிகள் சம்மந்தமாகவும் கேள்விகள் நிறைய கேட்டிருந்தாங்க அப்படின்னு விதிகள் சம்மந்தப்பட்ட வீடியோவும் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்லாம் கொடுக்க பார்க்குறேன் சரியா அடுத்து மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இது எப்படி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்களை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா பிரிச்சுருவாங்க மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அப்போது மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்கள் பிரித்ததுக்கப்புறம் அந்த இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜான்வரி பதினாலில் வந்து அறி அறிஞர் அண்ணா தலைமையில் தான் வந்து மதராஸ் மாநிலத்தை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்வார் ஓகேயா அடுத்து நிகர தேசிய உற்பத்தி எவ்வாறு கணக்கிடப்படுகிறது நிகர தேசிய உற்பத்தி எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்னா ஜிஎன்பி மூலமாக கணக்கிடப்படுது இதில் ஜிஎன்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் மைனஸ் தேர்மானம் ஓகேயா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் ஜிஎன்பிங்கிறது என்னென்னு சொல்கிறேன் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன் டேஸ் என்பது அரசாங்கத்திற்கு அதிக வருமானத்தை தரக்கூடிய வரியாகும் உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி விதி அடுத்து இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் ஆயுள் காலம் எழுபது ஆண்டுகள் வா அடுத்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டின்படி தமிழகத்தின் இருவேல்பட்டு கிராமத்தில் எத்தனை சதவீத விவசாய கூலிகள் இருந்தனர் எத்தனை சதவீத விவசாய கூலிகள் அப்படின்னா இருபத்தாறு சதவீதம் அடுத்த கேள்வி பண்டமாற்று முறையை அறிமுகம் செய்தவர் பண்டமாற்று முறையை அறிமுகம் செய்த பழங்குடியினர் யார் அப்படின்னா மெசபடமாயா பழங்குடியினர் அடுத்து தமிழ்நாட்டின் பல பரும் பரிமாண வறுமை குறியீடு அதாவது எம்பிஐன்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டின்படி உயர் வறுமை மாவட்டங்கள் என்பது எது உயர் வறுமை மாவட்டங்கள் எது அப்படின்னா அதாவது வா வாழும் மக்கள் தொகையில் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமானோர் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறதுக்கு பேர்தான் உயர் வறுமை மாவட்டங்கள் அடுத்து வெளியேற்ற பகுதியில் தமிழ்நாட்டில் முன்னிலை வகிக்கும் பெரும் மாவட்டம் இது சென்னை தான் ஏன்னா சென்னையில் தான் நிறைய வேலைவாய்ப்பு நிறைய ஐடிஸ் நிறைய இருக்குது அதனால் நிறைய சென்னையில் இப்போ போயிருக்கோம் அடுத்து சமுதாயமா சமுதாய மாற்றம் காணும் முனை முகர்வோர் என்று அழைக்கப்படுபவர் யார் தொழில் அமைப்பை தான் அப்படி அழைப்போம் சரியா அடுத்து முதல் முதலில் நில படத்தில் அச்சதீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார் அச்சதீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார் அப்படின்னா தாலமி ஆப்ஷன் பி என்பது சரியான விடை அடுத்த கேள்வி பிச்சாவரம் நில சதுப்பு நிலக்காடு பற்றி தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு சிதம்பரத்திற்கு அருகே அமைந்துள்ளது உலகின் மூன்றாவது பெரிய சதுப்பு நிலக்காடாக உள்ளது இது ஆயிரத்தி நூறு ஹெக்டேர் பரப்பளவு உள்ளது இது அவினீஷியா மற்றும் ரைசோபோரா போன்ற தாவரங்களை கொண்டது இதில் முதல் குற்று சரி ரெண்டாவது குற்று உலகின் மூன்றாவது பெரிய சதுப்பு நிலக்காடுங்கிறது கிடையாது மற்றது எல்லாமே சரி அது வந்து தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய சதுப்பு நிலக்காடு உலக அளவில் வந்து மூன்றாவது பெரிய சதுப்பு நிலக்காடாக வந்து பிச்சாவரம் வந்து வராது அடுத்து காற்று புள்ளி விவரம் பொதுவாக தரைமட்டத்திலிருந்து டேஸ் உயரம் வரை சேகரிக்கப்படுகிறது ஆப்ஷன் டி என்பது சரியான விடை கீழ்கண்டவற்றுள் அனைத்தும் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் எவை பாதுகாப்பை குலைக்கும் காரணிகள் ஒன்றை தவிர நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா மது அருந்தாமல் வாகனம் ஓட்டுதல் இதுதான் சரி அடுத்து பாலைவனங்களில் உள்ள உயர்நிலங்கள் காற்றின் செயல்களால் அறிக்கப்பட்டு எவ்வித நிலத்தோற்றம் மற்ற நிலமாக மாறும் அமைப்பை எவ்வாறு அழைக்கிறோம் எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா மலையடிச் சமவெளி அப்படின்னு அழைக்கிறோம் அடுத்து புவிக்குள் மிகப்பெரிய அளவில் மேக்மா குளிர்ந்து இறுகி காணப்படும் பாறைகளை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா பேத்தோலிக் அப்படின்னு அழைக்கிறோம் அடுத்து மேகமூட்டமானது டேஸ் அளவீட்டு மதிப்பீட்டில் கணக்கிடப்படுகிறது ஓக்டா ஆப்ஷன் பி என்பது சரியான விடை மேகமூட்டமானது டேஸ் அளவீட்டு மதிப்பீட்டில் கணக்கிடப்படுகிறது அப்படின்னா ஃபோக்டா அடுத்து கீழ்கண்டவற்றில் எது சரியான வாக்கியம் என கண்டறிக பெஞ்ச்மார்க் என்பது நிரந்தரமாக காணப்படும் உயரமான கட்டிடம் தூண் பாலம் போன்ற இடங்களின் உண்மையான உயரத்தை குறிப்பதாகும் இது மட்டும்தான் சரி உருவத்தோற்ற கோடுகள் என்பது அளவைக்கு உட்பட்ட இடத்தின் உயரத்தை குறிக்கும் இது தவறு சம உயர புள்ளிகள் சிறு விடுபட்ட கோடுகளால் காட்டப்படுகிறது தவறு முக்கோண நிலையம் என்பது கடல் மட்டத்திலிருந்து சம உயரத்தில் இருக்கும் இடங்களை இணைக்கும் கற்பனை கோடுகளாகும் தவறு அடுத்து தென் அமெரிக்காவின் காலம் எப்பொழுது தென் அமெரிக்காவின் கோடைக்காலம் எப்போ அப்படின்னா நவம்பர் முதல் ஜனவரி வரை ஆப்ஷன் பி என்பது சரியான விடை அடுத்து மேக வெடிப்பினால் பெய்யும் மழையளவானது பொதுவாக ஒரு மணி நேரத்திற்கு டேஸ் மில்லிமீட்டர் அல்லது அதற்கும் அதிகமான அளவில் இருக்கும் என்று வானிலை நிபுணர்கள் கூறுகின்றனர் நூறு மில்லிமீட்டர் ஆப்ஷன் பி என்பது சரியான விடை அடுத்த நிலவரை வரைபடத்தில் ஒன்று பை பதினாறு லட்சம் என்ற அளவையே ஒன்று பை எட்டு லட்சம் என்ற பெரிய அளவைக்கு மாற்றவும் மூல வரைபடத்தில் ஒவ்வொரு பக்கமும் ஒரு சென்டிமீட்டர் சதுரம் எனில் பெரிதாக்கப்பட்ட வரைபடத்தில் சதுரங்கள் ஆவது ஆப்ஷன் சி என்பது சரியான விடை ரெண்டு சென்டிமீட்டர் என்பது சரியான விடை அடுத்து கெடஸ்ட்ரல் என்னும் வார்த்தை டேஸ் மொழியில் உள்ள கெடஸ்ட்ரல் என்னும் சொல்லிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் பிராந்திய சொத்துக்களின் பதிவேடாகும் இது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி பிரெஞ்சு என்பது சரியான விடை அடுத்த கேள்வி எது தவறாக பொருந்தியுள்ளது ஹரிகேன்ஸ் அட்லாண்டிக் பேக்யூஸ் வில்லி வில்லி ஆப்ரிக்கா டைபியூன் ஜப்பான் ஹரிகேன்ஸ் அட்லாண்டிக் சரி சரி வில்லி வில்லி ஆப்பிரிக்கா கிடையாது ஆஸ்திரேலியா டைபோன் ஜப்பான் சரி அடுத்த கேள்வி பார்வை நிலையை குறைத்து வான்வெளி போக்குவரத்திற்கு தடையாக உள்ள மேகங்கள் படை மேகங்கள் பார்வை நிலையை குறைத்து வான்வெளி போக்குவரத்துக்கு தடையாக உள்ள மேகங்கள் எது அப்படின்னா படை மேகங்கள் அடுத்து தவறான வாக்கியத்தை கண்டறி தவறான வாக்கியத்தை கண்டறி இதில் வந்து உலகின் மிக குறைந்த எடை கொண்ட செயற்கைக்கோள் கலாம் சாட் கலாம்சாட் ரிஃபா சாருக் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது கலாம் சாட்டின் எடை அறுபத்தி ரெண்டு கிராம் இதில் எடை வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க ஒன்று புள்ளி ரெண்டு ஆறுங்கிறது சரியான விடை கலாம்சாட் நாவாவால் நாசாவால் ஏவ ஏவப்பட்டது இதுவும் சரி அடுத்து பின்வரும் இந்திய பழையங்குடியினரில் யார் தீபத்திய மரபுகளில் தோன்றியவர்கள் பூட்டியா என்பது சரியான விடை அடுத்த கேள்வி அண்டார்டிகாவிலும் கிரீன் அண்டார்டிகாவிலும் கிரீன்லாந்திலும் இணைந்து காணப்படும் பணியாறுகளின் சதவீதம் ஆப்ஷன் பி என்பது சரியான விடை தொண்ணூற்றி ஆறு அடுத்த ஒரு பொறுத்துகள் நூற்றி நாற்பத்தி ஆறு ரோகா பிரேசில் ரே வியட்நாம் ஜென் ஸ்ரீலங்கா மசோல் காங்கே அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி என்பது சரியான விடை ரோக் மூன்று நான்கு ஒன்று இரண்டு ரோக்கா பிரேசில் ரேய் வியட்நாம் ஜென் ஸ்ரீலங்கா மசூல் காங் அலைகளின் அரித்தலினால் ஏற்படாத நிலத்தோற்றம் அலைகளின் அரித்தலினால் ஏற்படாத நிலத்தோற்றம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஊது பள்ளம் என்பது சரியான விடை கீழ்கண்ட இல் இவ்வகைகளில் மற்ற அலைகளை விட வேகம் குறைவாகவும் அதிக அளவு அழிவை ஏற்படுத்தக்கூடியது எது அப்படின்னா எல் அலைகள் அடுத்து கீழ்கண்டவற்றில் தவறான வாக்கியத்தை கண்டறியவும் ஜார்க்கண்ட் மாநிலம் இரும்புத்தாது உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது அதிகளவு மாங்கனீஸ் படிவுகள் ஒடிசாவில் காணப்படுகிறது ஜார்க்கண்ட் மாநிலம் மிகப்பெரிய அளவிலான தாமிர இருப்பை கொண்டுள்ளது ஒடிசா மாநிலம் அதிக அளவு பாக்ஸைட் கொண்டுள்ளது இதில் எல்லா கேள்விக்குமே வந்து விடை சரியாக தான் இருக்குது இது வந்து ஒரு ஸ்டார் கொஷின் சரியா பார்த்துக்கோங்க அடுத்து புவியின் மேல் புவியின் கீழ் மேலோட்டையும் மேல் கவசத்தையும் பிரிக்கும் எல்லை எந்த எல்லை ஆப்ஷன் பி என்பது சரியான விடை மோகோர் ரவிஷி இன்னைக்கு பதிமூன்று பதினொன்றாம் தேதி நடந்த வினாவிடைகளுக்கான பகுதி பார்த்தோம் அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி